ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சுவையாக ஒரு கேக் எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நார்மல் கேக் இல்லை, எப்பிள் கேக் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். நாங்கள் பட்டர் கேக்குக்கு சேர்த்துற இன்க்ரீடியன்ஸில் சில இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் இதுக்கு சேர்க்க மாட்டோம். பாருங்கள், இதுக்கு நான் 3 எப்பிள் எடுத்திருக்கிறேன், மீடியம் சைஸ் எப்பிள். இதை நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு அதில் அடி நுனி ரெண்டு பக்கத்தையும் தோண்டி எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் அதில் தோலை சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், நான் 3 ஏப்பிளையும் தோலையெல்லாம் சீவி திருப்பி இன்னொரு கழுகி எடுத்துக்கொண்டேன். இப்போ இதை நாங்கள் நடுவால் கட் பண்ணி அதில் சீட்ஸ் உள்ளுக்கிறக்கி அதையும் இப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் அதில் சீட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்பிள நாங்கள் பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னு சொல்லி இந்த மெத்தடில் வெட்டி எடுத்துக்கொள்வோம். சின்ன சின்ன துண்டு, அதாவது கொஞ்சம் மெல்லுசாக இதை வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் எல்லா எப்பிளையும் அப்படி வெட்டி எடுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 2 கப் சீனி எடுத்துக்கொள்கிறேன். நான் 1 கப்பை அளவுக்காக இங்கே யூஸ் பண்ணினா அதே கப்பை தான் சீனி மா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுதுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேணும். அதுக்கப்புறம் 1 கப் தயிர், இந்த கேக் செய்கிறதுக்கு நான் பட்டர் சேர்த்தலை, தயிர் தான் சேர்த்திருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியும் கூட, அதே நேரம் செலவும் குறவு. சீனியையும் தயிரையும் போட்டு நாங்கள் நல்லா இப்படி அடிச்சுக்கொள்ளுவோம். சீனியெல்லாம் அந்த தயிரோடு சேர்ந்து கரைகிறதுக்கு மாதிரி. இதை எங்களுக்கு ஹேண்ட் பீட்டராலே அடிச்செடுத்துக்கொள்ளலாம். இதை நாங்கள் இப்படி அடித்தோம்னு சொன்னால் குயிக்காக சீனியெல்லாம் கரைஞ்சிரும். நான் சீனி ஒரு துளி கூட இல்லாமல் நல்லா அடிச்செடுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் 3 முட்டை இதுக்கு சேர்த்திருக்கிறேன். 3 முட்டையும் சேர்த்து அடிச்செடுத்துக்கொள்வோம். நாங்கள் கேக் செய்யும் போது எப்போவுமே சீனி நல்லா கரையுத அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். சீனி துண்டு துண்டாக இருந்தால் எங்களோட கேக் நல்லா வராது. அதுக்கப்புறம் நான் அதே கப்பில் 3 கப்பு மாவு எடுத்துக்கொள்கிறேன். 3 கப் மாவையும் சேர்த்து விட்டுட்டு அதோடு நாங்கள் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் பேக்கிங் பவுடர் மா எல்லாத்தையும் இந்த மிக்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் கேக்குக்காக இப்படி மாவு அடிக்கிற நேரத்துக்கு அதில் கட்டி கட்டியாக மா இருக்கக்கூடாது, அதை நாங்கள் பார்த்து அடிச்செடுத்துக்கொள்ள வேணும். அதோடு நான் இதுக்கு அதே கப்பால் 1/4 கப் ஆயில் சேர்த்திக்கொள்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்தினேன். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் சேர்த்திக்கொள்ளலும். அதையும் சேர்த்து நல்லா அடிச்செடுத்துக்கொள்ளும் இன்னொரு முறை. பாருங்கள், இப்போ நான் இடிச்செடுத்த ஏலக்காய் பொடியையும் இதோடு சேர்த்திக்கொள்கிறேன் வாசத்துக்காக. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை கூட உங்களுக்கு சேர்த்திக்கொள்ளலும். அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எங்கள்ட்ட மிக்சர் ரெடியாகிருச்சு. இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்து அதுக்கு பட்டரை தடவி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு
பேக்கிங் பேப்பர் போட போகிறேன். எங்கட இந்த ட்ரே ரவுண்டாக இருக்கிறதால நம்ம பேக்கிங் பேப்பரை ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்து அதை இது உள்ளுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச எப்பல் துண்டுகளை இந்த ட்ரேயில் ரவுண்ட் ஷேப்புக்கு அடுக்கி கொள்கிறேன். பாருங்கள் நான் எப்படி அடுக்கிறேன்னு சொல்லி. பாருங்க ட்ரே அப்படியே நான் எப்பனால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் கொஞ்சம் சீனியை தூவி விட்டுக்கொள்வேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சீனி நான் இதுக்கு தூவி விட்டேன். இப்போ நான் இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி அடித்து வச்ச கேக் மிக்சரை சேர்த்திக்கொள்வோம். இந்த பவுலில் உள்ள எல்லா மிக்சரையும் நான் கையால் அப்படியே வலித்து சேர்த்திக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை எல்லா பக்கத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இப்படி தூக்கி எங்களை இந்த ட்ரேயை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஆட்டி ஒவ்வொரு பக்கத்துக்கு சரிச்சு விட்டால் அது எல்லா பக்கத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிரும். பாருங்கள் இப்போ நான் 10 மினிட்ஸுக்கு அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவனுக்கு வச்சிட்டேன். இதை நான் 150 டிகிரியில் வச்சு ஒரு 40 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள் எங்களோட கேக் எப்படி பேக் ஆகி வந்திருக்கிறதுன்னு சொல்லி கோல்டன் ப்ரௌனுக்கு பார்க்கவே யம்மியாக இருக்குது. அதை நான் அப்படியே வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டேன். நடுவில் பார்த்தா விலங்குகளுக்கு 3 ஓட்டை இருக்குது. அது வந்து நான் கேக் வேகிற டைமில் கேக் வெந்திருக்குதான்னு சொல்லி கத்தியால் அப்படி உள்ளுக்கு குத்தி பார்த்தது தான். என்னோடய கத்தியில் வந்து ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் மா அது வெந்திலன்ட்டு அர்த்தம். ஒட்டாமல் கத்தி அப்படியே ட்ரையாக வந்தான்னு சொன்னால் என்னோடய கேக் வெந்திருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு தான் இப்போ நான் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு பெரட்டி போட்டு எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இப்போ மேலால் பார்க்குறது கேக்கிற பெக் சைட் தான், அதாவது நாங்கள் எப்பலாம் அடிக்கின அந்த பெக் பக்கம். பாருங்கள் அதை நான் கட் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எங்களோட கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் மேல் பகுதி நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. என்ன சொன்னால் நான் சுகரும் இந்த எப்பலுக்கு சேர்த்ததால தான். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதில் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ரொம்ப சுவையாக இருக்குது. எப்பலில் இயற்கையாகவே ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அது நாங்கள் சேர்த்தின சுகர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.